ஸோ இந்த வாரம் வந்து சீரியலுக்கு அந்த டிஆர்பி ரேட் வந்து வந்திருக்கு, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போவுமே வந்து பாரதி கண்ணம்மா வந்து ஃபஸ்ட்டு வரும், பாக்கியலட்சுமி இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாகவே பாக்கியலட்சுமி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு. இப்போ வந்து அதே மாதிரி வந்து பாக்கியலட்சுமி சீரியல் தான் வந்து விஜய் டிவியில் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் வரும். இப்போ வந்து பாண்டியன் ஸ்டோர் வந்து வரல, பாரதி கண்ணம்மா வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால ரெண்டாவது வந்து பாரதி கண்ணம்மா வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது வந்து உங்களுக்கு எப்போவுமே பாண்டியன் ஸ்டோர் வரும். பாண்டியன் ஸ்டோர் வந்து மூணாவது எப்போவுமே ரெண்டாவது இடத்துக்குள்ளே பாண்டியன் ஸ்டோர் வந்து இப்போ மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராஜாராணி சீரியல் வந்து இப்போ வந்து எப்போவுமே வந்து ரெண்டு மூணில் வரும். அதனால் வந்து ராஜாராணி சீரியலில் இப்போ ஹீரோயின் மாற்றிட்டாங்க, அதனால் அது நாலாவது இடத்துக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வரிசையாக பார்த்திங்கன்னா எல்லா சீரியலுமே வந்து உங்களுக்கு வந்திருக்கு. காற்றுக்கண்ண வேலி வந்து ஒன்பதாவது இடத்துல வந்திருக்கு. வேலைக்காரன் வந்து இருக்கையிலே லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேலைக்காரன் சீரியல் தான் வந்திருக்கு. இது நல்ல நாலாவது இடத்துல வந்து உங்களுக்கு இருக்குது. இது வந்து மக்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. புது சீரியல்னாலும் சரி, ஒரு குடும்ப கதை ஃபேமிலி கதைனால எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு. வந்து கொஞ்சம் பின்னாலே தான் இருந்தது, இப்போ ஒரு நல்ல ஒரு கதைன்னு மக்கள் எல்லாருமே புரிஞ்சிட்டாங்க. அதனால் ஆறாவது இடத்துல வந்து இந்த சீரியல் வந்து இருக்குது. எல்லாருமே இப்போ விரும்பி பார்க்குற சீரியல் வந்து ஒரு மௌனராகம் சீரியலாக இருக்குது. ஏன்னா வந்து ஃபேமிலி கதை நல்லா இருக்குது. வீடியோ பிடிச்சா மறக்காமல் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டேன்.